மத்திய அரசு லோக்பால் சட்டத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பதால் அண்ணா ஹசாரே தனது போராட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். லோக்பால் மசோதாவை வலிமையுள்ளதாக நிறைவேற்ற வலியுறுத்தி காந்தியவாதி அண்ணா ஹசாரே தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் நாடு முழுவதிலும் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, லோக்பால் சட்டத்தை மத்திய அரசு விரைவில் நிறைவேற்றும் என்பதால் அண்ணா ஹசாரே தனது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும், மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் ஹசாரேவுக்கு பின்னால் இருந்து சிலர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அண்ணா ஹசாரே அவர்கள் விளம்பரம் தேடுவதற்காக அவர் பின்னணியில் சில சக்திகள் இணைந்து கொண்டு அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறார்கள். லோக்பால் சட்டத்தை நிறைவேற்றுவதில் அரசு உறுதியாக இருக்கிறது. அதை எவ்வளவு விரைவில் நிறைவேற்ற வேண்டுமோ அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். ஆகவே திரு அண்ணா ஹசாரே அவர்கள் தன்னுடைய உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். மேலும் பேசிய அமைச்சர் நாராயணசாமி, மத்திய அரசிற்கு லோக்பால் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்றும் கூறினார்.